வணக்கம், டாக்டர் ஆனந்த் பேசுகிறேங்க. காது மூக்கு தொண்டை மருத்துவர் ஆனந்த் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தொண்டையில் குரல் வலை கேன்சர் அப்படின்னு சொல்கிறது. இந்த கேன்சருங்கிறது நீங்கள் எல்லோரும் தெரியும், நம்ம புகை பிடிச்சா வரும், தண்ணி ஆல்கஹால் நிறையா சாப்பிட்டா வரும், பாக்கு போட்டால் வரும். ஆக்சுவலாக முன்னாடி வந்து ரொம்ப ரேராக தான் பார்த்துட்ருந்தோம், ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸ் பார்க்குறதே ரொம்ப அரிதாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வாரத்தில் எப்படியும் ரெண்டு கேஸ் பார்க்குறோம், அந்தளவுக்கு வந்து காமனாக இருக்குது. ப்ராப்ளி இந்த கொரோனா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிச்சா, இல்லை மக்கள்கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுடைய ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலும் அதிகமாகிருச்சான்னு தெரியல. நிறைய பேர் வந்து இதை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க, லேட்டாக டாக்டர்கிட்ட வர்றாங்க. தொண்டையில் ஏதாவது அழுந்திக்கிட்டே இருந்தாலும் சரி, அவங்க குரல் லைட்டாக மாறியிருந்தாலும் சரி, அவங்க வந்து இது வந்து வெறும் சளினால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறது, கொஞ்சம் சுடுதண்ணி சாப்பிட்டுக்கிறது, வாய்க்கு உப்பு போட்டு வாய்க்கு உப்பிச்சிக்கிறது, இந்த மாதிரி எதாவது பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த பதிவு ஏன் அப்படின்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். இஸ் அ ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர், நல்ல எஜுகேட்டட் பர்சன். ஆமாம், பார்க்க சின்ன வயசில் போட்டிருந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டார். வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இப்போ ரீசனாக ஒன்றுமே கிடையாது. டீச்சர், ரிட்டையர்ட் ஆகிட்டார், நல்லாசிரி விருதும் வாங்கியிருக்காரு. அவர் வந்து 6 மாதமாக எனக்கு குரல் மாறியிருக்கு டாக்டர், ஸோ நான் டாக்டர்கிட்ட போகணும்னு நினைப்பேன், அப்புறம் வரதே இல்லை, எனக்கு டைமும் கிடைக்கல, இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னு வந்தார். பார்த்தா ஆப்வியஸாக தெரிஞ்சது நல்ல குரல் மாற்றம், சரின்னு சொல்லி உள்ளே ஒரு எண்டாஸ்கோப் பண்ணி பார்க்கலான்னோடனே பண்ணி பார்க்கலாம் டாக்டர். பார்த்தா ஆப்வியஸாக கேன்சரோட 3வது ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில், 3வது ஸ்டேஜ் குரல் வலையில் நல்லா சதை வளர்ந்தாச்சு, கழுத்துலேயும் சின்னதாக நெறி கட்டி வேறு. அதனால் சின்னதாக குரல் மாற்றம் இருந்தாலோ, உள்ளே சாப்பிடும்போது சின்னதாக அழுந்துற மாதிரி ஃபீலிங் இருந்தாலோ, அதை அலட்சியப்படுத்தாமல் டாக்டர் பார்த்துக்கிறது நல்லது. சின்ன எண்டாஸ்கோப் மூலமாக இல்லை லைட்டாக ஒரு கண்ணாடி மூலமாக உள்ளே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, குரல் வலை நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்க நல்லது. நம்ம கார் தான், கார் மாதிரி நம்ம காரில் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ 3 மாதத்துக்கு 1 வாட்டம் போய் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிறோம், இல்லை வருஷத்துக்கு 1 வாட்டம் போய் சர்வீஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம பாடியும் செக் பண்ணுறதுல தப்போன்னு இல்லை. காது மூக்கு தொண்டை ஏரியா ஹிடன் ஏரியான்னு சொல்லுவோம். ஹிடன் ஏரியானா அந்த டாக்டர் பார்த்தா மட்டும்தான் தெரியும், நம்மளாக செக் பண்ண முடியாது. காதை உள்ளே பார்க்கணும், மூக்கையும் உள்ளே பார்க்கணும், தொண்டையும் உள்ளே பார்த்தா தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். நிறைய பேர் அவேர்னஸ் வந்தாச்சு ரொட்டீனாக, ஒரு 6 மாதத்துக்கு நிறைய அந்த ஐடி பீப்புள் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, டாக்டர் ஜென்ரல் செக்அப் அப்படின் மாதிரி காது மூக்கு தொண்டையை செக் பண்ணிக்கிறாங்க. ஈவன் நீங்கள் ரொட்டீனாக பண்ணுற ஜென்ரல் செக்அப்பில் கூட காது மூக்கு தொண்டை ப்ராப்பராக செக் பண்ண முடியாது, தனியாக இஎன்டி செக்அப்னு தனியாக வராங்க. ஐ செக்அப் மாதிரி நம்ம இஎன்டி செக்அப் தனியாக வராங்க, செக் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தொண்டையில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குரல் மாற்றம், உள்ள முழுங்கும் போது அழுந்துற மாதிரி ஃபீலிங், ஸோ கழுத்தில் சின்ன கட்டி மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் அறிகுறியை நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. இமிடியேட்டாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.